Hi everyone, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன லேப்டாப் ஸ்டாண்டு செஞ்சிருக்கிற இதை காட்ட போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து லேப்டாப்பை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ நம்ம எந்த ஸ்டாண்டுமே இல்லாமல் லேப்டாப்பை வந்து சும்மா வச்சு ஒரு டேபிள் மேலேயோ ஒரு தலகாணி மேலேயோ இல்லை பெட்டு மேலேயோ வச்சு அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்க மதர் போர்டு லேப்டாப்பில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஹீட் ரொம்ப அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவராயிடும். ஸோ லைஃப் டைம் ஆஃப் லேப்டாப் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆயிரும், சீக்கிரமாக லேப்டாப் வந்து போயிடும். ஸோ அதை சேவ் பண்ணுறக்காக நாம் சிம்பிளாக நம்மளோட காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம நார்மல் பிவிசி பைப்பில் நான் வந்து இந்த லேப்டாப் ஸ்டாண்டை வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச் பிவிசி பைப்பு வந்து ஒரு 3.5 அடி இருக்கிற அளவுக்கு வாங்கி நான் அந்த இதை ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 6 L-bend இருக்குது, 3/4 இன்ச் L-bend, அதே மாதிரி 2 3/4 இன்ச் T-pin. இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நீட்டாக அசம்பிள் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே போயிட்டு ஒட்டுறதுலாம் கூட தேவை கிடையாது, டைரெக்டாக உள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த லேப்டாப்போட இது ஸ்டாண்டு வந்து நகராது, அசையவே அசையாது எங்கேயுமே. அப்படியே நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வேணுங்கிற இடத்துல கொண்டு போய் டவர் கிடைக்கிற இடத்துல எடுத்து வச்சு உட்காந்துக்கலாம். ஸோ உட்காந்துட்டு இதுக்கு மேலே நேராக கொண்டு வந்து லேப்டாப் அப்படியே எடுத்து நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல அடியில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஹீட் இல்லாத அளவுக்கு வெண்டிலேஷன் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ வெண்டிலேஷன் இந்த இடத்துல கிடைக்கும்போது என்னாகும், மதர் போர்டு அடியில் இருக்குது என்ன ரொம்ப நேரம் நம்ம லேப்டாப்பை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக வெளியேற்றுறதுக்கு இந்த வெண்டிலேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து லேப்டாப்பை எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே சைடில் வந்து கேப் இருக்குது, ஸோ எதோடையும் இது டச் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டில் இல்லை சார்ஜ் போடுறதில் வேறு என்ன மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இந்த இதை வந்து இன்றைக்கு இருக்கிற ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எல்லா குழந்தைகளும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லோரும் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.